2070 ஆண்டுக்குள் நெட் ஜீரோ கார்பன் உமிழ்வு என்ற இலக்கை நோக்கி இந்தியா செயல்பட்டு வரும் நிலையில் அதற்கு பேருதவியாக சூரிய மின்சக்தி பயன்பாடு இருந்து வருகிறது. சூரிய மின்சக்தி கட்டமைப்பை உருவாக்க பொதுமக்கள் பலர் ஆர்வமாக இருந்தாலும் சூரிய மின் தகடுகளை பொருத்துவதிலும் பராமரிப்பதிலும் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளதால் தயக்கம் காட்டி வருகின்றன. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா சோலார் பிளான்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப நில்லு. ஒண்ணுமே பேனல் மட்டும் நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கார் ஒரு கிளீன் பண்றோம் இல்லை விண்டோ கிளீன் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் தண்ணியிலே நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணுறது அதுதான் மெயின்டெனன்ஸ். வேறு இருக்குது கேபிள் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் எப்போப்போவாக போவோம். ஆனால் அது போயிடுச்சுன்னா கூட நீங்கள் யார்கிட்ட வெண்டர்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட உங்கள் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. அவங்ககிட்ட யூ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு அது என்ன ரெக்டிஃபிகேஷன் இருக்குது ரெக்டிஃபை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ சோலார் மெயின்டெனன்ஸ் வந்து வெரி நில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ். அதுக்காக தான் சோலார் ஒரு வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி மாதிரி சொல்லலாம். ஏன்னா அது பாசிவ் டெக்னாலஜி ஒன்றும் ஆக்டிவ் கம்போனன்ட் அதில் இல்லை. தொழிற்சாலைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், தனி வீடுகள் என சூரிய மின்சக்தியை உபயோகிப்போரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளன. நீங்கள் யார் வீடு இருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட் பிளாக்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு போட் ஹவுஸ் இருக்கு, ஒரு ரிமோட் பில்டிங் இருக்குது அங்கே கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரி சோலார் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுதுன்னா அங்கே எல்லாம் சோலார் வருது. ஸோ இது ஒரு என்னென்னா ஒரு வைட் ஸ்ப்ரெட் டெக்னாலஜி, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புவி வெப்பமாதலை தடுக்க உதவுகின்ற அதே சமயத்தில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டால் பொதுமக்கள் பெருமளவு சேமிக்கவும் முடியும். இது தொடர்பான விழிப்புணர்வு குறைவாக உள்ளது என்பது ஒரு குறைபாடாக இருக்கிறது. இன்னைக்கு அவேர்னஸ் இல்லை, ரொம்ப கம்மி இன்னைக்கு அவேர்னஸ். கவர்மெண்ட்டும் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறதில்ல. நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாங்க, இன்றைக்கி சோலார் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சில சமயம் நிறையா ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஒரு கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் எஃபர்ட் இல்லை கவர்மெண்ட் கிட்ட. ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்ட கூட அவ்வளோ எஃபர்ட்ஸ் இல்லை. ஸோ ப்ரைவேட் செக்டரும் சரி, தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட்டும் சரி, தேவைப்பட்ட எஃபர்ட்ஸ் இன்னும் எடுக்கலை. பேசாங்கிற வழியே இன்னும் எஃபர்ட்ஸ் எடுக்கலை. கவர்மெண்ட்லேயே ஒரு ஏஜென்சி இருக்காங்க, டேடான்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. தே ஆர் சப்போஸ் டு ப்ரொமோட் திஸ் கம்ப்ளீட்லி. எங்கெங்கே மின்சாரம் உற்பத்தி செய்கிறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் சோலாரில் பண்ணலாம். அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் கூட தங்கள் அன்றாட மின் தேவைகளை பூர்த்தி செய்ய சூரிய மின்சக்தி தகடுகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஃப்ரீயாக அவங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ நிறையா அதில் சேவிங்ஸ் நிறைய இருக்குது சோலாரில். ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் நம்ம நீங்கள் கல்பாக்கம்ல போவோம், நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயே சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்காங்க அது மேலே. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்லேயே சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கோம். அப்புறம் நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் இது ஒரு நிறைய இண்டஸ்ட்ரி. எஸ்பெஷலி தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் போடுறதுக்கு இப்போ நிறைய போடுறாங்க. வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய பயன்பாட்டுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்பை ஏற்படுத்த அரசு மானியம் அளித்து வரும் நிலையில் மக்கள் தங்கள் தயக்கங்களை விடுவித்து சூரிய மின்சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.